நான் வந்து விட்டேன் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. என்னிடம் வரும் குழந்தையின் பிரச்சனையின் வேரை அறுக்கவே நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் ஆரம்பத்தில் என்னோடு பயணம் செய்வது உனக்கு கஷ்டமாகவே இருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையையும் நான் உச்சக்கட்டமாக சோதித்து பார்ப்பேன். சாயி அப்பா உண்மையில் இருக்கின்றாரா இல்லையா என்ற சிந்தனை கூட உன் மனதில் தோன்றி எழும். இவற்றை எல்லாம் புரிந்து கொண்டு உன் சாயப்பாவோடு பயணம் செய்தால் உன்னுடைய வாழ்வு ஆனந்தமயமாகவே இருக்கும். நிம்மதியின்றி இருக்கும் உன் வாழ்வு மகிழ்ச்சி பொங்கும் வாழ்வாக மாறிவிடும் சர்வ நிச்சயமாக. எனவே கலங்காதே என் கண்மணியே. நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்கியே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் எல்லா நொடியும் என் பார்வை உன் மீது எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போனாது என் கண்மணியே. என்னுடைய குழந்தைகளின் நம்பிக்கையை எப்பொழுதும் வீண் போக விடவே மாட்டேன் உன் சாயிதேவா. உன்னில் முழுவதுமாக நானாகியே போனேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்படியிருந்தும் உன் மனதில் இருக்கும் ஏக்கத்தாலும் உன்னோடு இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையாலும் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். மன வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாய். கலங்காதே என் குழந்தையே. அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். நீ நினைத்தவுடன் எல்லா காரியமும் நடந்துவிடும். நடந்தேறிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. அது நான் நினைத்தவுடன்தான் அது உனக்காக முடியும். நல்லதாகவே நடக்கும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என் குழந்தையே. சில இடங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக இருந்து விட வேண்டும். அதுதான் மிக மிக நல்லது உன் வாழ்விற்கு. குழந்தையே, எனக்கு எந்த வழிபாட்டு முறையும் கிடையாது. நீ உன் மனதில் ஒரு நிமிடம் ஆத்மார்த்தமாக சாயி என்று சொன்னாலே போதும் உன் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றங்களையும் நான் உனக்காக உருவாக்கி தருவேன். எப்பொழுதுமே உன் மனதிற்கு நெருக்கமானவனாக என்னை நீ உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தை நான் என் பிரியமான கண்மணிக்காக உருவாக்கி தருவேன். இதில் சந்தேகமே இல்லை. நீ விரும்பியபடி உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இது தெரியாமல் குழப்பத்தோடும் கண்ணீரோடும் உட்கார்ந்திருக்கிறாய். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே. உன் அப்பாவும் வந்துவிட்டேன் என் கண்மணியே. இனி உன் துன்பங்கள் எல்லாம் உன்னுடைய வசந்த காலமாக மாறப்போகிறது. உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? இனி கவலைப்படாதே. மனதில் நிம்மதியை தொலைத்து விடாதே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. காரணம் இல்லாமல் நான் எதையும் உனக்கு கூறவும் மாட்டேன், நடத்தவும் மாட்டேன். அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக உண்டு என்பதை நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என் அன்பு குழந்தையே, என்னை நீ உன் உள்ளத்தில் சுமப்பதால் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்த உனக்கு உதவி புரிந்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய துயரத்திலும் கூட என்னை அரவணைத்துக்கொள். உன் தந்தையாக எப்பொழுதுமே நான் உன் துயரத்தை தீர்ப்பேன். என்னை புரிந்து கொண்டவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள். உன்னை கீழே விழவைக்க ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த நான் ஒருவர் மட்டுமே உனக்கு உண்டு என்பதை புரிந்து கொள் கண்மணியே. என்றையிலிருந்து நீ உன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் சொல்லி சொல்லி என்னிடம் அழுதாயோ, அன்றைய தினத்திலிருந்து நான் உனக்கு பதில் கொடுக்கவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் ஆரம்பித்து விட்டேன். எப்பொழுதுமே உன் மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம் புரிய வரும். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக போய்கொண்டே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையே இல்லை. குழந்தையே, உன்னை விடாது விரட்டுகின்ற உன் விதியை கூட மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதர்.
போய் வென்று விட்டு வா. என்னவென்றாலும் என்ன சாதித்தாய் என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் அந்த பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கி கொண்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே சாதிக்க போய்கொண்டே இரு. யார் பேசுவதையும் காதில் வாங்கி கொள்ளாதே. உன்னோடு இருப்பது உன் சாயப்பா, என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இரு. உன் வழியை பார்த்து கொண்டு வழியில் பேசுபவர்களையும் உன்னை ஏளனமாக தூற்றுபவர்களையும் நினைத்து வருந்தாதே. போய்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் தங்கமே. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டி தவிடு பொடியாக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன்னுடைய போராட்டங்கள் ஏங்குதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் சாயப்பாயே சார்ந்து இரு. உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும்தானே. பின் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை விடாது துரத்தும் உன் விதியையும் மாற்றி எழுதுவேன். கண்ணுமைக்கும் நேரமே போதும். அடுத்த கணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு. நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள், அது மட்டுமல்லாமல் உன் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ சென்று விடுகிறாய். பின் எப்படி நான் வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பேசுவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? நான் எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என் கண்மணியே. பாரத்தையெல்லாம் என் மேல் சுமத்த அப்பொழுது உன் மனதிற்கு சிறிது நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதுமே உன் சாயப்பாவை சார்ந்தே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இதில் சந்தேகமே வேண்டாம். தப்பாமல் உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு என்று எழுதப்பட்டது உன் கைகளுக்கு வந்து சேரும். அதை சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வருவதுதான். அந்த கஷ்டத்திலிருந்து, கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாருமே தப்புவதே இல்லை. அது எப்படி சாயப்பா உங்களுக்கு தெரியும் என்றுதானே கேட்கிறாய்? நான் தான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேனே. இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரிந்தும் உணர்ந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் முன்னாலெல்லாம் ஓடிப்போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வாய். இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ நினைப்போடு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பிறந்தது முதல் கஷ்டங்களோடும் தொல்லைகளோடும் வேதனைகளோடும் வாழ்கிறேனே. என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லையே என்று புலம்புகிறது உன்னுடைய மனம். இப்படி மனக்குமுறலோடு இருக்கும் பொழுதும் மனவேதனையோடு இருக்கும் பொழுதும் என் கண்களை நன்றாக உற்றுப்பார். விடாது துரத்தும் விதியை கூட மாற்றி எழுதுவேன் என் செல்லமான கண்மணிக்காக. என் கண்களை எப்பொழுது நீ உற்று நோக்குகிறாயோ அப்பொழுதே விடுதலை படியில் நீ காலடி எடுத்து வைத்து விட்டாய், முதல் அடியை எட்டிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அனைவர் மீதும் அன்பு கொண்டிருக்கும் நான் உன்னையும் பாதுகாப்பேன். நீ துக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம், மன கஷ்டத்தோடு மன வலியோடும் இருந்து கொண்டிருக்கலாம். வருத்தப்படாதே, எப்பொழுதும் பொறுமையை கடைபிடி. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். கவலையை விட்டு ஒழித்துவிடு. அமைதியாக இருக்க பழகு. உனது துக்க நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. என் மீது விசுவாசமாக இரு, நம்பிக்கையாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். மனம் வேதனையால் புண்ணாகிவிட்டதே என்று வருத்தம் கொள்ளாதே. இதோ என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உன் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் மருந்தாக நான் இருப்பேன் குழந்தையே. விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய்.
விடாது துரத்தும் உன் விதியை நிச்சயமாக வென்று காட்டுவாய். உன் வாழ்க்கையில் இது நாள் வரை சோகம் மட்டுமே நிறைந்து இருந்த உன் வாழ்வில் இனி சந்தோஷம் பொங்கி வழியப் போகிறது. உன் சாயப்பா உனக்காக அந்த திட்டத்தை தீட்டிவிட்டேன். உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே குடிக்கொண்டிருக்கப் போகிறது. இது நாள் வரை முட்கள் பாதையில் நடந்த என் பிள்ளையின் கால்கள் இனி மலர் பாதையில் நடக்கப் போகிறது, பயணிக்கப் போகிறது. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. போதும் குழந்தையே, அதிகமாகவே அனுபவித்து விட்டாய். இது நாள் வரை நீ பட்டதெல்லாம் போதும், அனுபவித்ததெல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கை எல்லாமே மகிழ்ச்சிகரமாக மாறப்போகிறது. நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியாக மாறவே போகிறது. உன்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. உன்னை தேடி ஒரு வாய்ப்பு வரப்போகிறது. நீ நினைத்தபடியே அனைத்தையும் நடத்தி காட்ட உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். உனக்கு வரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ கொண்டாட தயாராக இரு. அடுத்து என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கும் என் குழந்தைக்கு நல்ல வழி, மிக சிறப்பான வழியை காட்டப்போகிறேன் உன் சாயிதேவா. நீண்ட நாட்களாக நீ என்னிடம் ஏங்கி கேட்டதை, உனக்கு பிடித்ததை, உன் மனதிற்கு இனிமையானதை நான் உனக்கு தரப்போகிறேன். சந்தோஷமாக இரு. மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு அப்பாவிடம் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. எல்லார் வாழ்விலும் அதிசயமும் அற்புதமும் நிகழ்கிறதே. என் வாழ்வில் எப்பொழுது அந்த அதிசயம் நிகழும்? என் வாழ்விலும் நானே ஆச்சரியப்படும் அளவிற்கு என்னென்ன அதிசயம் நிகழும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய். கண்மணியே, இதோ அப்பா உன் கேள்விக்கான பதில் சொல்கிறேன். என்னுடைய லீலைகள் இந்த நொடி முதல் ஆரம்பமாகப் போகிறது. புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள். புலம்புவதை நிறுத்திக்கொண்டாலே உன் வாழ்வில் நீ சிகரத்தை எட்டி பிடித்தே விடுவாய். புலம்புவதை நிறுத்திக்கொண்டாலே உன் அப்பாவின் லீலைகள் ஆரம்பமாகும் என் பிரியமே. பெரிய பெரிய போராட்டத்திலிருந்தெல்லாம் மிக சர்வ சாதாரணமாக உன்னை மீட்டு எடுத்துள்ளேன். உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ கூட மிக பெரிய கஷ்டம், மிக பெரிய ஆபத்திலிருந்தும் கூட உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். உனக்கு இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது மிக பெரிய சங்கடமாக இருக்கலாம். ஆனால் உன் அப்பாவிற்கோ ஒரே நொடி போதும் உன் வாழ்க்கையை மாற்ற. கண்ணுமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் உன் சாயிதேவா. உனக்கு தேவையானதை உனக்கு சாதகமாகவே நான் முடித்து தரப்போகிறேன் குழந்தையே. உன் அப்பாவின் லீலைகள் ஆரம்பமாகப் போகிறது. என்னுடைய அற்புதத்தை நீ காணத்தான் போகிறாய். அனைத்தும் இனி உன் வாழ்வில் சுபமாகவே நடக்கப் போகிறது. கஷ்டம் வந்துவிட்டால் நீ தோல் சாய உன் அப்பாவாக நான் இருக்கும் பொழுது எதற்காக புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் என் தங்கமே? உனக்குள் ஏன் இத்தனை மனப்போராட்டம்? உன்னுடைய மனப்போராட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு என் கண்மணியே. அப்பா இருக்கிறேன், அப்பாவின் வார்த்தைகளில் முதலில் நம்பு என் கண்மணியே. உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து மகிழ்ச்சி கடலில் உன்னை தத்தளிக்க விடதான் போகிறேன் உன் அப்பா. என் கண்மணியின் முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பதுதான் உன் அப்பாவின் வேலை. பிரச்சனைகளையெல்லாம் உருவாக்கும் எனக்கு அதற்கான தீர்வையும் உருவாக்க தெரியும் அல்லவா? உனக்கு இப்பொழுது சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான தீர்வையும் நான் உருவாக்கிவிட்டேன். உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் கண்மணியே. புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள். புலம்புவதை நீ குறைத்து கொண்டாலே வெற்றிக்கனியை எளிதாக பிடித்து விடலாம். அந்த வெற்றிக்கனியை எப்பொழுது உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்று நான் திட்டம் வகுத்து வைத்திருக்கிறோனோ அப்பொழுதுதான் அது உன் கையில் வந்து சேரும் என் தங்கமே. அது நீ நம்பிக்கையோடு நடந்து கொள்ளும் முறையை பொறுத்துதான். நம்பிக்கையோடு இரு. எதற்கும் புலம்பாதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே. மனதை தைரியமாக வைத்துக்கொள்.
தன்னம்பிக்கையாக இரு, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்தே தீரும், நல்லது நடந்தே தீரும், அதை நான் உனக்கு நடத்தியே வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த பதிவை முழுவதுமாக கேள். நீ கேட்டவுடன் நடக்கும் தருணத்தை தவற விட்டு விடாதே. எதற்குமே அஞ்சாதே, கலங்கி நிற்காதே. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வாய் சாயப்பா இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். காத்திரு, உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நானே தீர்த்து வைப்பேன். எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு வேதனைகள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய்! உன்னை இனிமேலும் கைவிட்டு விடுவேனா? இனி உன் வாழ்வில் நடப்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்பட போகிறாய், வியந்து நிற்கப் போகிறாய். தைரியமாக இரு என் குழந்தையே. உன் குறைகளையெல்லாம் நீக்கி, உன் தவறுகளையெல்லாம் திருத்தி, நன்மை எது தீமை என்பது எது என்பதை உனக்கு புரிய வைத்து, உனக்கான நான் அமைத்து வைத்த நல்ல வழி அந்த பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு துணையாக உன் கரங்களை உன் சாயப்பாவும் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு உன் பயணத்தை மேற்கொள். எப்பொழுதுமே ஆனந்தமாக உன் மனதை வைத்துக்கொள். இந்த காலம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் காலமாக இருக்கும். நீ கேட்டவுடன் கிடைக்கும் தருணத்தை தவற விட்டு விடாதே. குழந்தையே, நல்லவர்களின் கண்ணீர் துளிகளில்தான் உன் சாயப்பா வசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ விதைத்த நல்ல செயல்கள் என்றும் விதை விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக அருகிலேயே இருக்கிறது. அதை உன் சாயப்பாவுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாகு. உன்னுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தழைத்து ஓங்கி நிற்கப் போகிறது. இது சத்தியமான உண்மை. பொறுமையாக இரு, இன்னும் சிறிது நாட்களே. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? உன்னுடைய பொறுமைக்கான பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்காகவே தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதை உன் கையில் கொடுக்கும் நேரமும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. ஜென்ம ஜென்மமாய் நம் பந்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் உன்னை நான் அறிந்து வைத்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் உனக்கு நிகழ்ந்ததும் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதும் இனி நிகழப்போவது அனைத்தையும் நான் அறிவேன். பண்பு குணநலத்தோடு வாழ நினைப்பவர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவுதான். அவர்களில் உன் சாயப்பா தேடி எடுத்த பொக்கிஷம் என் கண்மணி. உன்னுடைய வாழ்க்கையை உணர்வுள்ள வாழ்க்கையாய் வாழ நினைக்கும் எண்ணம், மற்றவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் எண்ணம், இது எல்லாமே பிறவியிலேயே நீ கொண்டுள்ளது. உன் குணத்தை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்க வேண்டும், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணத்தை நான் அறிந்து கொண்டுள்ளேன். அதைதான் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஆயிரம் நடந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடி கொண்டிருக்கும் உனக்கு உன்னுடைய இந்த மனப்பக்குவம் ரொம்பவே பெரியதுதான். உன்னுடைய இந்த மனப்பக்குவத்திற்கான பரிசை நான் உன்னிடம் மிக பொக்கிஷமான ஒரு பரிசாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் அப்பா உன் மனதில்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உனக்கு உரக்க கூறியும் நீ மனவேதனையில் இருக்கிறாய். அதனால்தான் உன்னால் என் குரலை கேட்க முடியவில்லை, உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. கண்மணியே, எது வந்தாலும் கலங்கி விடாதே. இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீயே முடிவெடுத்து விடாதே. முடிவு என்று நீ எடுத்த ஒன்றை தொடக்கமாக நான் ஆரம்பிப்பேன். உனக்காக சர்வ நிச்சயம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். தோல்வி வந்துவிட்டால் துவண்டு விடாமல், வெற்றி வந்துவிட்டால் தலைக்கணம் ஏறிவிடாமல்,
இரண்டையும் சரிசமமாக பார்ப்பதுதான் என் பிள்ளையான உனக்கு நல்ல குணம். அந்த நல்ல குணத்தை வளர்த்துக்கொள். எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக பார்க்கும் அந்த கண்ணோட்டத்தை உன்னில் வளர்த்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் உடனே சந்தோஷ திளைப்பில் கொண்டாடாமலும், தோல்வி வந்துவிட்டால் உடனே வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று உட்காவராமலும் இருந்துவிடு. உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சரியான பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே நிலையாக இருப்பதுமல்ல, நிரந்தரமாக தங்கிவிடுவதும் அல்ல. நான் இருக்கிறேன், உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. அதை தீர்க்கமாக நம்பு. மன வலிகள் நிறைந்த உன் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாக வசந்தமாக மாறும். அதுவரை பொறுமையாக காத்திரு. அதுவரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே. பிறப்பு இறப்பு இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனவன் கர்மாவிற்கு ஏற்ற சுகம் துக்கத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதனால் வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு என் மேல் முழுமையாக நம்பிக்கை வை. என் மேல் உன் அனைத்து பாரத்தையும் சுமத்திவிடு. உன் பாரத்தை உன் அப்பா சுமக்கிறேன் உனக்காக. என்னுடைய திருவடி தரிசனம் உனக்கு அமைதி தரும் என் குழந்தையே. எனவே நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய துயரக் கடலிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக கரையேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது என் குழந்தையே. வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உனக்கு அமைத்து தருவேன். நீ என்னை தேடி உன்னால் வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன். நல்ல நிகழ்வு நல்ல நிகழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். குழந்தையே, இது உனக்கான பிரம்ம ரகசியம்தான். உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த இந்த ரகசியத்திற்கான விடை நான் உனக்கு கொடுக்கும் பொழுது, நீ அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு புரியும். உன்னால் அதை உணர்ந்து கொள்ளவும் முடியும். எனவே எதை நினைத்தும் வருத்தி கொண்டே இருக்காதே. மனதை போட்டு வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் தீர்வு என்று ஒன்று உள்ளது. பிரச்சனை உருவாகுகிறது என்றால் அதற்கான தீர்வு உருவாகிவிட்டது என்றுதான் அர்த்தம். எனவே பிரச்சனையை கண்டு கலங்காதே. தைரியமாக இரு. எதற்கும் கண்ணீரை வீணடிக்காதே. உன் அப்பா சொல்கிறேன் கேள். உன் அப்பாவின் வாக்குப்படி எப்பொழுதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் பொறுமையோடும் காத்திரு. நீ வைத்த நம்பிக்கை என்மேல் வைத்த நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகவே போகாது. இதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கோபப்படுகிறாய்? எதற்கெடுத்தாலும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் குழம்புகிறாய். அனைத்தையும் விட்டு ஒழித்துவிடு. உனக்கான நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி நல்ல நிகழ்வுகள் மட்டுமே நிகழும்படி நான் செய்யப்போகிறேன். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருள் சூழாமல் நான் பாதுகாப்பேன். நான் உனக்கு கொடுக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு என் பிள்ளையே. நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டே இரு. உனக்கான என்னுடைய அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீ புண்ணிய ஆத்மா. என் மீது நம்பிக்கை வை. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்னுடைய பிரியமான குழந்தை. என்னுடைய அனுமதியின்றி எவருமே உன்னை நெருங்கக்கூட முடியாது. நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். சர்வ நிச்சயமாக இது நடக்கும், நடந்தே தீரும். உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய். இவை அனைத்திலிருந்தும் விரைவில் உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்யப் போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை அதற்கு அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகவும் இருக்கப் போகிறது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே.
நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மனிதராக பிறந்தும் மிருக நிலைக்கு பலர் இழிந்து போகிறார்கள். மனிதராக பிறந்தும் மிக சிலரே தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள். மனிதராக பிறந்தும் மனிதராக மனித பண்புகளுடன் சிலரே சராசரி வாழ்க்கை வாழ்கிறார்கள்.